விவசாயத்தை பாரம்பரியமாக கொண்ட தனது கிராமத்தில் பலரையும் போன்று விவசாயத்தில் ஈடுபட ஜெயினிற்கு அவரது உடல்நிலை தடையாக இருந்தது. எனினும் அது தனது வாழ்வின் இலட்சியத்திற்கு தடையாக இருப்பதாக அவர் கருதவில்லை. இன்று ஜெயின் பல்வேறு கைத்தொழில் உற்பத்திகளை மேற்கொள்கின்ற தேர்ச்சி மிக்க ஒருவராக மாத்தரை அக்குரச பிரதேசத்தை சேர்ந்த கொடப்பிட்டி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறார். அடுத்த இந்த சிங்களாக்கிட பிறாதி எல்லாமே அதெல்லாம் செய்வேன், கூடி கட்டுவேன். அடுத்து வலை வேலைகள் செய்வேன். வலை பீசக்கு வந்து இந்த நூல் போட்டு வெட்டி நூல் போட்டு இந்த மாதிரி துண்டு எல்லாமே கட்டணும். இதெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு மூணு வேலைக்கும் மூணு நாள் பிடிக்கும். மூணுக்கு வெட்டி அடிக்கணக்கில் தான் வாங்க வருவாங்க. வந்தால் ஒரு 100 அடி கேட்டால் விலை வந்தால் 2500 ரூபா விற்கும். நாலு வழியிட ஈக்கில் எடுக்கணும், ஈக்கில் எடுத்து சீவணும். சீவி ஒரு கம்பன் எடுக்க போனால் 4 அடி கம்பன் தேவை. அடுத்து செமன் டின் எடுக்கின்ற டின் 2 எடுக்கணும். ஒரு ஈக்கு கட்டுக்கு ஒரு ஈக்கட்டுக்கு 9 ஆணி போகுது. எல்லாம் போட்டு செய்து நான் விற்கி 900 ரூபா. இது பொங்கோ. இது செய்யறதுக்கு ஒரு ஆட்டுத்தோல் போகிற சாதாரண சைஸ் ஆட்டுத்தோல் போகிறது 500 ரூபா மட்டும் போகிறது தோலுக்கு. அடுத்து ஆணி 6 போகுது. ஆனால் இந்த தாறு கோந்தத்தான் செஞ்சு கொடுக்குங்க, இல்லாட்டி செஞ்சு கொடுக்கணும். செய்யறதுக்கு இது 900 ரூபான்னு எடுக்கு. இது இந்த டவுல் இதுக்கு 2 ஆட்டுத்தோல் தேவைப்படும். அடுத்து 13 யாரு நூல் தேவை நீங்கள் இதுக்கு போடுறதுக்கு. 2 தோலும் 13 யாரும் தேவை. இது ஒரே நாளில் முடிக்காமனும். ஊரை போட்டுத்தான் தோலை ஊரை போட்டுத்தான் இதில் தொடங்கு. சேர்த்தால ஒரு நாள் ஒரே நாளில் முடிக்கணும். இந்த கிளிக்கூடி செய்திருந்தாக்க இதுக்கு இது கோணும். இது 1.5 கிலோ கம்பி போகுது. சின்ன கம்பி போகுது 100 கிராம் மட்டு. அதை ஒரு நாளைக்கு 3 கூடி செய்யணும். ஒரு நாளைக்கு செய்திருந்தால் ஒரு நாளைக்கு 3 கூடி செய்யணும். ஒரு கூடன்னு விற்கிய 550 ரூபா. ஆனால் நாங்கள் முடிஞ்சால் இதை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்போ இது பழக்க செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. எதிர்காலத்தில் இனி பரம்பரையால் பழைய பழையினத்தான் இதை செய்யறதுக்கு ஏழுமாகும். இன்று நம் சமூகத்தில் பலர் இலட்சியமின்றி வாழ்கின்றனர், சிலர் தொழிலின்றி வாழ்கின்றனர். இவர்களுக்கு ஜெயின் சிறந்ததொரு முன்மாதிரியாகும்.